வெல்கம் டு டைம் டு ஷைன். இன்னைக்கு வீடியோவில் தால் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த தால் ஃப்ரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கீரை சேர்க்க போகிறோம், வெந்தயக்கீரை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இது கூட தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்ட்டாக வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்க போகிறோம். கீரை வந்து நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். பைத்தம்பருப்பு 1 கப் எடுத்து வேக வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த கீரையும் பருப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். கொஞ்சமாக 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இது வந்து சப்பாத்தி கூட பரோட்டா கூடலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கீரை வந்து சாப்பிட்டோன்ற ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐசைட் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது, விட்டமின் ஏ நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.